வணக்கம் பிக் டாப் கார்த்திக் குமார் ஈரான் அதிபர் ரைசி அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக ஈரானோட சுப்ரீம் லீடரா அடுத்து யார் வர வாய்ப்பு இருக்கு இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அவரை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த விபத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்ல வரல ஜஸ்ட் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஓபன் பண்றேன் அவ்வளோதான் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அதிபர் ரெய் உயிரிழந்த கையோடு பல பேருக்கும் பல சந்தேகங்கள் ஒவ்வொரு திறமையே திரும்பிச்சு சிஐஏ வேலையா இருக்குமா மொசாடு வேலையா இருக்குமா அது யூகிக்க ஆரம்பித்தாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நாற்பது ஐம்பது வருஷம் வரைக்கும் இந்த கான்ஸ்பிரசி தேரி இருக்குல்ல அது பெருசா வந்துட்டே இருக்கும் பாருங்களா இப்படிதான் நடந்திருக்கோம் எல்லாரும் அசம்சென்ட்ஸும் முன்வைக்க ஆரம்பிப்பாங்க சில ஆண்டுகள் நடந்து போயிட்டே இருக்கும் இது ஆக்சுவலாக இந்த சந்தேகங்களை ஒரு பக்கம் வச்சிருங்க கான்ஸ்பிரசி தியரிலாம் இன்னொரு பக்கம் இவர் உயிரிழந்ததால் யார் யாருலாம் டாப் பதவிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் ஒருத்தரோட பேர் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்குங்க அவர் தான் இந்த சுப்ரீம் லீடர் இருக்கார்ல அவரோட மகன் போப்போ சொல்கிற அவரை பற்றி இப்போதைக்கு ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்கிறது இவர் தான் எண்பத்தி அஞ்சு வயசான அயத்லா அலி கமினி ஈரானில் என்ன தான் அதிபர்னு ஒருத்தர் இருந்தாலும் அவங்க பேரளவுக்கு மட்டும்தான் மற்றபடி அந்த சுப்ரீம் லீடர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மறு பேச்சே இருக்கக்கூடாது அதிபராக இருந்தாலும் கட்டுப்பட்டு ஆகணும் அப்பே ஏற்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு தான் சுப்ரீம் லீடர் பொறுப்பு இப்போ ஏற்பட்ட பதவியில் இருக்க காமினியோட வயசு எண்பத்தஞ்சுன்றதுனாலேயே வயது மூப்புன்ற ஒன்று வரும் கண்டிப்பாக ஓகேவா இவருக்கு இடையில ஏதாவது இயற்கையாக ஒரு அசம்பவத்தை நிகழ்ந்தாலும் சரி இல்லைனா வேற எதனா விஷயங்களால இவரோட உயிர் பிரிந்தாலும் சரி படுத்த படுக்க யானாலும் சரி அதுக்கப்புறம் ஈரானோட சுப்ரீம் லீடர் யார் அப்படின்ற கேள்வி பிறகு பார்த்தீங்களா இந்த லிஸ்ட்டில் மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது பார்த்தீங்கன்னா ரைஸிக்கு தான் இருந்துச்சு ஏன்னா சுப்ரீம் லீடரோட செல்லப்பள்ள ரைசி இவர் தான் அடுத்து சுப்ரீம் லீடராக மாற்றணும்னு இவரே கனவு கண்டுட்டு இருந்திருக்காராம் அந்தளவுக்கு பிடிக்குமா ரைசி அவருக்கு அந்தளவுக்கு பழமைவாதத்தை ஃபாலோ பண்ணுறதை ரைய்சியை யாராலையும் அடிச்சிக்கவே முடியாதாங்க அதுவும் குரான் சார்ந்து அவருக்கு இருக்க பற்று இருக்கில்ல அதில் அவர் தான் டாமினேவான் அப்போ இருப்ப இப்போ உயிரோடு இல்லைன்றிருக்கப்ப இருக்கப்போ கமினியோட பையன் இருக்கார்ல அவரை ரூட் இப்போ கிளியராக இருக்க மாதிரி தான் இருக்குது இவரை பற்றி தான் கூடுதலாக பேசிகிட்டு இருந்தேன் கமினியோட மகனான சயித் மொஸ்டபா ஹொசைனி கமினி இவருக்கு வயசு ஐம்பத்தி நாலு சுப்ரீம் லீடர் அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே மொஸ்டபாவுக்கு சம செல்வாக்கு பல வருஷங்களாகவே நல்ல செல்வாக்கான ஒரு பர்சன் தான் இவர் அவரோட அப்பாவுக்கு இருக்க செல்வாக்கு இருக்குல்ல அதுக்கு இணையாக தன்னோட செல்வாக்கு வச்சுருக்கிறதுல இவர் அடிச்சிக்க முடியாதுங்க இவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்க தான் செய்யுது மொஸ்டபா பிறந்தது இது ஆக்சுவலாக தற்சலான தான் சொல்லணும் மஷாதில் பிறந்திருக்காருங்க ஈரானோட மஷாதில் இதே பகுதியில் தான் ரைசியம் பிறந்திருந்தார் இவர் பிறந்தது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் செப்டம்பர் எயித் அன்னைக்கு மஷ்டபாவுக்கு மனைவி அண்ட் மூன்று குழந்தைங்க இருக்காங்க இவரோட மிலிட்ரி சர்வீஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நைன்டீன் எயிட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் சர்வீஸில் இருந்திருக்காரு இவர் இருந்த ரேங்க் கடைசியாக பார்த்தீங்கன்னா கமாண்டிங் ஆஃபீஸர் இவர் பங்கு பற்றிய போர்க்களங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஈரான் ஈராக் வாராக இருக்கட்டும் ரெண்டாவதாக க்ரீன் ரெவல்யூஷனாக இருக்கட்டும் என்னப்பா ஆளை பார்த்தா அந்தளவுலாம் தெரில ஆனால் அளவு லிஸ்ட்டை அடிக்கிட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா இது தாங்க முஷ்டபா ஸோ இப்போ இவர் பேர் தான் ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடருக்கான பட்டியலில் டாப்பில் இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதில் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சுருக்கலாம் ஒரு விஷயம் ரைஸு இல்லாமல் இருந்தது இவருக்கு தற்சலவு என்னவோ ஒரு ஹைப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இவரை பற்றி பேசுகிறேன் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு உலகமே பேசும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல் போஸ்ட்டை இவர் தான் பேச்சு அடிப்பட்டுருக்கு ரைட்டு மேத்யூ மில்லர் இவர் யாருன்னா யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதோட ஸ்போக்ஸ் பர்சன் இந்த மனுஷன் ஒரு விஷயம் சொன்னார்னா அமெரிக்கா அரசே சொல்கிறதுக்கு சமம் ஆனால் அப்பேற்பட்ட இவர் ஒரு மாதிரி மனசில் இருந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் ஆதங்கத்தையும் சேர்த்து கட்ட விட்டார்னா சொல்லணும் சில பேர் அவர் சொன்னதை சரின்னு சொல்லலாம் ஆனால் அமெரிக்கா என்னென்ன இதுக்கு முன்னாடி இதை நான் சொல்கிறத விட ட்ரம்ப்பே சொல்லியிருந்தார் நம்ம மட்டும் என்ன ரொம்ப நல்லவங்களா அப்படின்ட்டு தலைமை இயற்கையை ஒரு கேள்வி கேட்டிருந்தா அப்படி அமெரிக்கா மனசில் வச்சு வச்சிங்கன்னா அவனுக்கு புரியும் இவங்க அதை பற்றி பேசலாமன்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா இப்போ பொங்குற மாதிரி மேத்யூ சொல்லிட்டான்னு கேட்டிங்கன்னா இப்போ ரிவீல் பண்ணுற மக்களே அதாவது கேட்குறாங்க அவர்கிட்ட இது போல் ஈரான் அதிபர் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்ட்டு அப்போ என்னென்ன சொன்னார்னா த ரைஜி மாயமானதுமே ஈரான் கண்ட்ரி எங்கக்கிட்ட உதவி கேட்டுச்சுன்னு சொல்கிறாருங்க ஈரான் கவர்மெண்ட் ஹெல்ப் கேட்டிருக்காங்க அமெரிக்கா கிட்ட இது போல் அந்த மிஸ்ஸான அந்த ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா ஆனால் அமெரிக்கா உதவவே இல்லையா இதை வேறு யாரும் சொன்னால் கூட தகவலை நினச்சி விட்டுடலாம் சொல்கிறது மேத்யூ மில்லரு ஸ்போக்ஸ் பர்சன் இந்த மனுஷன் ஓப்பன் அப் பண்ணுறாரு ஹெல்ப் கேட்டாங்க நாங்கள் செய்யலை அது காரணம் கடந்த நாற்பது வருஷமாக ரைய்சி நிறைய கொடுமைகளை பண்ணியிருக்காரு மனித உரிமை மீறல்களில் பல முறை ஈடுபட்ட ஒரு ரைஸின்னு இந்தளவுக்கு பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்னு வச்சாருங்க ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவிச்சது இந்த ரைஸி தான் பெண்கள் குழந்தைகள்னு கூட பார்க்காம யாருமே அவங்க விட்டு வைக்கவே இல்லையே அவரோட கைகளில் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு அவ்வளோ மோசமான ஒரு பர்சன் தான் இந்த ரைசி இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சுல்ல இதில் எங்களுக்கு வருத்தம் இருக்க தான் செய்து ஆனால் வரலாற்று உண்மைகளை யாராலையும் மாற்றவோ மறுக்கவோ முடியாதுல அப்படின்னு பேசியிருக்காரு ஏற்கனவே சிஐஏ மேலேயும் மொசாடு மேலேயும் பல பேரோட சந்தேகம் திரும்பிட்டுருக்கு இந்த நேரத்தில் மேத்யூ பேசின விஷயம் இன்னும் சந்தேகத்தை பெருசாக மாற்றி விட்டுருக்குங்க அமெரிக்காவோட சிஐஏ இருக்குல்ல இவங்க உத்தரவின் பேரில் இந்த ஐசிஸ் ஒரு வேளை இந்த வேலையை பார்த்துருப்பாங்களா இந்த ஹெலிகாப்டரை காலி பண்ணுற வேலையை அப்படின்னு ஒருத்தரப்போ மசாட் மூலமா இஸ்ரேல் இந்த வேலையை பாத்துருக்கலாம் பா அப்படின்னு இன்னொரு பெருசா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஈரான் அதிபர் இறந்தும் கூட எப்படி அசம்ஷன்ஸா மேல போயிட்டு இருக்க பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சொல்லுவா இப்ப எளியும் பூனையுமா இருக்க இஸ்ரேலும் ஈரானும் தான் ஒரு காலத்துல உற்ற நட்பு நாடுகளா இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி சார்ந்த ஒரு விஷயங்கள் ஈரான்ல நடக்கவே இந்த நட்பை அப்படியே உடஞ்சு இப்ப உலகத்திலேயே ரொம்ப பெரிய எதிரி நாடுகளா ஈரான் ஒரு பக்கமும் இஸ்ரேல் ஒரு பக்கமும் நின்றுகிட்டு இருக்கு இந்த வரலாறு ஒரு முறை பார்த்துருங்க மக்களே தான் சந்தேகம் எதுக்காக இந்த அளவுக்கு வளர்த்து உண்மை உங்களுக்கே புரியும் இந்த வருஷம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி தான் இந்த ஈரான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக மாறுதுங்க நாம் எப்படி குடியரசு தன்மையை அடைஞ்சோம் அதே மாதிரி தான் ஈரான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஸ்டேட்டை இந்த டைம்ல அடையுது அப்போது ஆட்சியாளராக இருந்த முகமது ரெசா ஷா ஆக்சுவலாக அவர் ஈரானுக்கு தலைவராக இருந்தாலும் வெஸ்டர்ன் லீடர்ஸ் இருக்காங்கல்ல அதாவது மேற்குலக நாடுகள் இந்த நாடுகளோட தலைவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் இப்போ இருக்க ஈரானை கொஞ்சம் மனசில் நினச்சி பாருங்கள் மேற்குலக நாடுகள் வெர்சஸ் ஈரானு தான் இருக்குது ஆகவே ஆகாது ஏழாம் பொருத்தம் ஆனால் அப்போ இருந்த முகமது ரிசாஸ் ஷா வெஸ்டர்ன் லீடர்ஸ்க்கு நல்ல ப்ரோவாக தான் இருந்தார் எந்த அளவுக்கு ப்ரோவாக இருந்தார்னா இஸ்ரேல் இருக்குல்ல ஆக்சுவலாக இது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்துருச்சு இஸ்ரேல் ஓகேவா கண்ட்ரி அந்த இஸ்ரேல் தங்களோட கூட்டாளி நாடுன்னு பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரானும் இஸ்ரேலும் அவ்வளோ நட்பு நாடுகள்னு அந்த டைமில் இருந்திருக்குங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் ஈரானில் இருந்து எல்லாருக்குமே ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை ஏன்னா வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மோசஸ் கதை யூதர்கள் எப்படி ஃபுல்லாக குடியேற்றம் அடைஞ்சாங்க என்ன நடந்துச்சு அரேபியர்களுக்கு இந்த சைடுக்கு என்ன பிரச்சனை விஷயங்கள் இருக்குது நம்ம சின்ன வீடியோஸ் போட்டுருக்க டைம் எடுதான் அதை பாருங்கள் ஸோ சித்தாந்த ரீதியாக உள்நாட்டுக்குள்ளே ஈரானில் பல மக்கள் இதை எதிர்த்தாங்க இல்லை இல்லை இஸ்ரேல் நம்மளுக்கு எப்பவுமே எதிரி தான் கூட்டாளியாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடந்து என்ன ஆகுது கரெக்டாக இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அங்கே வெடிக்குது ஆட்சி மாறுதுங்க ஈரானில் ஆட்சி மாறுன கையோடு சித்தாந்தமோ மாறுது இது வரைக்கும் நட்பு நாடாக இருந்த இஸ்ரேலை முழுக்க முழுக்க எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சது ஈரான் நைன்டீன் எயிட்டி டூவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெபனானில் இஸ்ரேலிய படம் ஊடுருவுது இப்போ எப்படி யுக்ரைனோட எல்லைக்குள்ளே ரஷ்யா போச்சு இதே மாதிரி அப்போது லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் போகுது இங்கே இருக்க ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்காங்கள இவங்களை பேஸ் பண்ணி ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு அமைப்பு க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் பெருசாக போயிட்டுருக்கு ஸோ இதை காரண காமிச்சு தான் இஸ்ரேல் உள்ளே புகுந்துருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஹெஸ்புல்லா அமைப்பை உருவாக்குனதே ஈரானோட ரெவல்யூஷ்னரி காட்ஸ் இருக்காங்களே இவங்க தான்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இப்போ இருக்க தான் செய்யுதுங்க ஸோ இந்த ஹெஸ்புல்லாவுக்கு ஈரானோட ரெவல்யூஷ்னரி காட்ஸ் இட் மீன்ஸ் ஈரானோட ராணுவன்னு எடுத்திங்கன்னா ஸ்டைட்டாக அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னு இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே சம கோபம் எப்படி எங்களோட எதிரியே நீங்கள் விடலாம் உங்களோடய ப்ராக்ஸியாக அந்த ஹெஸ்புல்லா அப்படின்ட்டு எப்போ நைன்டீன் எயிட்டி டூலேயே இஸ்ரேல் சொல்ல ஆரம்பிச்சிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இஸ்ரேல் அதை தான் சொல்லுது ஈரானோட ப்ராக்சி தான் ஹெஸ்புல்லான்னு சொல்லிட்டு ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பக உச்சத்தை தொடுதுங்க இந்த ஹெஸ்புல்லாவை மையமாக வச்சுக்கிட்டு நைன்டீன் எயிட்டி டூவில் அந்த டைமில் இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க அது உலகம் முழுக்க பெருசாக பேசப்பட்டிருந்துச்சு அதாவது எல்லைகளில் இருக்க மோசமான ஒரு ஆயுத கொடுனா அது இந்த ஹெஸ்புல்லா தான் பா சொல்லுவேன் அதுவும் இந்த அமைப்புக்கு பயங்கரவாத அமைப்புக்கு ஈரான் இவ்வளோ துணை போவது ஈரான் இப்படி துணையாக நிற்கிறது எங்களால் ஏற்றிக்க முடியலன்னு அப்போ இஸ்ரேல் சொல்லியிருந்துச்சு நைன்டீன் எயிட்டி த்ரீல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் பேக்டு ஹெஸ்புல்லாக இருக்காங்களே இவங்க லெபனானில் நிறைய தாக்குதல்களை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க அதுவும் குறிப்பாக தற்கொலைப்படை தாக்குதல்கள் அவங்களோட தாக்குதல் பாணி அப்போ எப்படி இருந்திருக்குன்னா இந்த கார் மாதிரியான வாகனங்கள் இருக்குல்ல அதுக்குள்ளே நிறைய பாம்ஸை வச்சு லோட் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க அதை ஒருத்தர் ஓட்டிடம் போவார் அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை ரீச் பண்ணதுமே அந்த காரோடு சேர்ந்து தன்னையும் வெடிக்க வச்சுருவார் அதுக்கப்புறம் சுற்றி இருக்க பகுதி எல்லாமே எப்படி இருக்குங்க போர்க்களமாக காட்சிகளை கூட அது போல தாக்குதல் தான் இந்த இஸ்ரேலிய மிலிட்ரி இருக்குல்ல லெபனானில் அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸு அந்த இடத்துல ஒரு கார் தற்கொலைப்படை தாக்குதலை நைன்டீன் எயிட்டி த்ரீல இந்த ஹெஸ்புல்லாக கண்டக்ட் பண்ணுது இதோட நோக்கமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய படை இங்கே லெபனானில் இருக்கக்கூடாது வெளியே ஓடணும் இஸ்ரேலிய படம் மட்டும் இல்லை மேற்குலக நாடுகளோட படைகள் இருக்குல்ல அதுவும் லெபனானில் இருக்கக்கூடாது வெளியே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு தாக்குதலே பண்ணியிருந்தாங்க இதோட விலை வினத்திரமாச்சு அவங்க எதிர்பார்த்தது கிடச்சிது லெபனானில் இருந்து பெரும்பாலான இஸ்ரேலிய படை வாபஸ் வாங்கிச்சிங்க அவங்க கண்ட்ரிக்கே கிளம்பி போனாங்க நைன்டீன் நைன்ட்டி டூவில் ஆரம்பித்து நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் என்னென்னாச்சுன்னா முதல்ல நைன்டீன் நைன்ட்டி டூவை சொல்லிடுறேன் தற்கொலைப்படை தாக்குதல் இஸ்ரேலோட எம்பசி இருக்குல்ல பியூனஸ் ஆரஸில் அர்ஜென்டினா அங்கே இருக்கிற எம்பசி மேலே தற்கொலைப்படி தாக்குதல் நைன்டீன் நைன்டி ஃபோரில் என்ன ஆகுது இதே பகுதியில் ஒரு ஜூயிஷ் சென்டர் ஒன்று இருக்குங்க அதுமாதிரி அட்டாக் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு மிகப்பெரிய தாக்குதல்கள் இதில் சிவிலியன்ஸும் பல பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க கொடுமையான செய்தி இதுதான் ஈரான் அண்ட் ஹஸ்புல்லா இந்த ரெண்டு தரப்பும் தான் சேர்த்து இது போல் வேலையை பார்த்துருக்காங்கன்னு அர்ஜென்டினா குற்றம் சாட்டுச்சு இஸ்ரேல் சும்மா இருக்குமா அவங்களும் குற்றம் சாட்டினாங்க ஸோ இந்த ரெண்டு தரப்பு எப்படியாவது பழி பழிவாங்கணும்னு அர்ஜென்டினாவும் கங்கணம் கட்டிகிட்டு இருந்துச்சு இஸ்ரேலும் கங்கணம் கட்டிகிட்டு இருந்துச்சு ஆனால் ஈரான் என்ன திரமா சொல்லிச்சு இல்லை நாங்கள் அந்த அட்டாக்கை பண்ணவில்லை அப்படின்னு அவங்க மறுத்துட்டாங்க ஹெஸ்புல்லாவும் மறுத்தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை யாருமே இங்கே கிளைம் பண்ணல இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு வாங்க சீக்ரெட் யுரேனியம் என்ரீச்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்றுத்த ஈரான் தீவிரமாக கண்டெக்ட் இருக்கு அப்படின்ட்டு இஸ்ரேல் மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சது சர்வதேச அரங்கில் அணு ஆயுத உருவாக்கம் பற்றி எங்ககிட்ட ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஈரான் மேலே மிகப்பெரிய இன்னொரு குற்றச்சாட்டையும் இஸ்ரேல் சுமத்துச்சப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதுக்காக இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்போ வெளியிட்டிருந்தாங்க ஈரான் மட்டும் இந்த அணு ஆயுதம் சார்ந்த யுரேனியம் என்ரீச்மெண்ட் ப்ரோக்ராமை கைவிடலை அப்படின்னா நாங்கள் கடுமையான ஆக்ஷனை உங்களுக்கு எதிராக முன்னெடுப்போம்னு கிளியர் கட்டாக சொல்லிடுச்சு இஸ்ரேல் இதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ இஸ்ரேல் விட்டாங்கன்னா ஈரான் என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இஸ்ரேல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறப்ப சர்வதேச அரசியலே வேறு மாதிரி திரும்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்புல் அமைப்பு இருக்கில்ல ஈரானோட ப்ராக்ஸின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பை அழிக்கணும்னு சொல்லிட்டு லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய பட களமிறங்குச்சு ஒரு மாதம் வரைக்கும் வார் போச்சுங்க அந்த போர் இந்த ஹெஸ்புல்லா வர்சஸ் இஸ்ரேல் போர் இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு தலைவலி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹெஸ்புல்லா ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இந்த ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் முழுமையாக அழிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அவங்க அந்த ஒரு மாதமாக நீண்டு போன போரில் இஸ்ரேல் நினச்சதை சாதிக்கலை அதை வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க லிட்டலாக தோல்வி தான் அப்போ அவங்க மிச்சம் வச்சு போனாங்களே இஸ்ரேல் அப்படி மிச்சம் வச்சு இருக்கவங்க தான் இப்போ பெருசாக விஷரூபம் எடுத்து இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்பீச்சுக்குரிய வருஷங்க அதாவது ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமெனி என்ன தினமாக சொன்னார் இஸ்ரேல் அப்படின்ற நாடு ஒரு ரொம்ப ஆபத்தான மற்றும் கொடிய புற்றுநோய் அப்படின்னு சொன்னாருங்க இஸ்ரேலுக்கு எதிராக இந்தளவு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பெருசாக யாருக்கும் விட தைரியமே கிடையாது ஏன்னா மொசாடா வச்சிருக்க ஒரு நாடு இஸ்ரேல் அப்படின்றது உழவு அமைப்பு சார்ந்து அப்போ இருப்ப நாட்டுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட்டை விடணும்னா ஈரான் எந்த அளவுக்கு தங்களை ஸ்ட்ராங்கான அவங்க நம்பிட்டுருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள் அது ஒரு மார்க்க சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுற நாடுகள் இருக்குல்ல குறிப்பாக இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் அங்கே அதிபருக்கு மேலே இந்த சுப்ரீம் லீடரை அவங்க பார்ப்பாங்க அதான் அந்த மதத்துக்கு சார்ந்து அவர் தான் பெரிய ஒரு குரு மாதிரிங்க ஸோ அவங்க சொல்கிறது அதிபர் பேச்சை விட வேலிடான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ எப்படி யூகேலில் ஒருத்தர் பிரதமராக அப்பாயின்மெண்டை பண்ணுறாங்க அப்படின்னா ராணியை போயிட்டு பார்ப்பாங்க யுகே ராயல் ஃபேமிலியில் இருக்கிற ராணியை என்னதான் பிரதமர் ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு மேலே இவங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா லிட்டரலாக மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த சைட்லியும் இது வரைக்கும் இந்த லெபனானை பேஸ் பண்ணியும் மற்ற சில குற்றச்சாட்டுகளை பேஸ் பண்ணியும் மட்டும்தான் இஸ்ரேல் வருஷஸ் ஈரான் வார்த்தையை போர் பெருசாக போயிட்டு இருந்துச்சு இது எப்போ சைபர் அட்டாக்காக மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷங்க எஸ்டி என்இடி அதாவது ஸ்டக்ஸ் நெட் அப்படின்ற ஒரு மலிஷியஸ் கம்ப்யூட்டர் வைரஸ் ஒன்று உருவாக்கப்படுது இந்த வைரஸை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உருவாக்கினதா ஒரு மிகப்பெரிய பேச்சு அப்போ படிச்சப்போ ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் இந்த வைரஸ் எதுக்காக உருவாக்க ஈரானோட யுரேனியம் என்ரீச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குல்ல இதை காலி பண்ணணும் ஸோ அங்கே இருக்க சிஸ்டம்ஸ்குள்ளே இந்த வைரஸ் புகுந்துட்டாலே நாம் நினச்சதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக இந்த வைரஸை உருவாக்குனதா ஒரு பேச்சுங்க அந்த யுரேனியம் என்ரீச்மெண்ட் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட நட்டான்ஸ் நியூக்ளியர் சைட் இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் அட்டாக்கே முன்னெடுத்துறாங்களா எதிர்பார்த்த வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கல ஓரளவுக்கு மட்டும் வெற்றி கிடைச்சிருந்துச்சு ஸோ இந்த வேலையை பார்த்தது அமெரிக்கா இஸ்ரேல்னு தெரிஞ்சதும் ஈரான் சம கடுப்புக்கு போயிட்டாங்க அணு ஆயுதம் சார்ந்து எல்லா வேலையும் பண்ணுவீங்க கேட்டால் உங்களோட நாடுகளோட பாதுகாப்பு பண்ணுவீங்க அதுவே நாங்கள் பண்ணால் பயங்கரவாதம் முத்திர குத்துவீங்கன்னான்னு அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட ஆரமிச்சா ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபர்ஸ்ட் பப்ளிக்கலி நோன் சைபர் அட்டாக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மிஷினரின்னு ஒரு பெரிய டைட்டிலே கொடுக்கலாம் அப்போ விவகாரமாக அது மாறிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஈரானோட ஈகோவை இஸ்ரேல் வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு என்ன ஆகுதுன்னா மொஸ்டஃபா அஹ்மதி ரோஷன் இந்த ஸ்கிரீனில் தெரிகிறார்ல இவர் தாங்க இவர் ஈரானோட நியூக்ளியர் திட்டங்கள் இருக்குல்ல இதில் மிக முக்கியமான சயின்டிஸ்டாக இருந்தவர் அப்போ இவர் பயணிச்சிட்டு இருந்த கார் திடீர்னு வெடிக்குது என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாருமே சோதனை பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது பைக் ஓட்டிகிட்டு வந்த ஒரு நபருங்க அவர் இவர் பயணித்த காரில் பாம்பு செட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அந்த நபர் பைக் ஓட்டிகிட்டு வந்த அந்த நபர் இஸ்ரேலோட உளவாளியாக இருக்கலாம் இவரோட கொலைக்கு காரணமே இஸ்ரேல் தான் ஈரான் நியூக்ளியர் கேப்பபிள் பவர் கண்ட்ரியாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஈரான் அப்போ வெளியிட்டுருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இஸ்ரேலில் ஈரானோ மோடிக்கிட்டிருந்துருக்கணும் அவ்வளோ பெரிய கனலாக போச்சு அது அதுக்கப்புறம் ஜியோ பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பதட்டம் தணிஞ்சிது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன ஆகுது ஈரானோட நியூக்ளியர் டீல் இருக்குது இதுல இதிலிருந்து அமெரிக்கா வெளியே வந்துச்சு யார் தலைவன் ட்ரம்ப் இருந்தாலும் அமெரிக்க அதிபரா அந்த டைமில் இஸ்ரேலுக்கு சம கொண்டாட்டம் இது நல்ல வேலைப்பா அமெரிக்கா நம்ம கூடியே இருக்கணும்னு நினச்சோம் அதே போல் நடந்துடும் போல இருக்குது அப்படின்ட்டு இஸ்ரேலோட ப்ரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தனியாகும் இருக்கார்ல மனுஷன் செலிப்ரேட் பண்ணி தீத்தார் ட்ரம்ப்போட முடிவு ஹிஸ்டாரிக் மூ அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டது நேத்தன்யாஹூ தான் இந்த சந்தோஷம் இருக்குல்ல இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இது போல் வேலை ஈரானுக்கு எதாவது பண்ணிட்டாங்க நம்மளோட கை ஓங்கிடுச்சுனேன் இந்த தைரியத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணிடுச்சு சிரியாவில் இருக்கிற ஈரானியன் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்துட்டாங்க எப்படி இப்போ சமீபத்தில் சிரியாவில் இதே சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகம் சார்ந்த இஸ்ரேல் தாக்குச்சு இது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஈரானிய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிரியாவில் இருக்கிறத இவங்க ஆட்சி காலி பண்ணாங்க இதுக்கப்புறம் ஈரான் சும்மா இருக்குமா நீ மட்டும் தான் அடிப்பியான்னு இப்போ ஈரான் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணிச்சுல இஸ்ரேல் மேலே இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஈரான் என்ன பண்ணிச்சு ராக்கெட்ஸை வச்சு அட்டாக் பண்ணாங்க இந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கோலன் ஹைட்ஸ் இருக்குல்ல அந்த பகுதி மேலே இது எல்லாத்தையும் கடந்து வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் மறக்க முடியாத வருஷம் எனக்கே நல்லா நினைவு இருக்குது இந்த ஒரு நியூஸ் அவர் ஒரு மாதம் வரைக்கும் கேரி பண்ணோம் அவ்வளோ ஒரு பரபரப்பாக போச்சுங்க இந்த ஒரு விஷயம் ஸ்கிரீனில் தெரிகிறார்ல இவர் பேர் குவாசின் சுலைமணி ஜென்ரலுங்க அதாவது ஈரானோட ரெவல்யூஷ்னரி கார்ட்ஸ் இருக்குதுல்ல இதோட ஓவர்சீஸ் ஆப் அதாவது வெளிநாடுகளை பேஸ் பண்ணி கமாண்டராக இருந்தவர் இவர் தான் அப்போ ஏற்பட்ட இவரை ஈராக்கில் வச்சு அமெரிக்கா கொண்டிடுச்சு ஒரு பெரிய பிளானை போட்டாங்க அமெரிக்கா அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இவரை போட்டு தள்ளாங்க இவரை சாகடித்ததும் இஸ்ரேல் வாழ்த்து தெரிவிச்சது போருங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்கா வேற லெவல் கண்ட்ரி எப்படி யாராலையும் கண்டுபிடிக்காத ஒரு பேர்ஸனை தேடி கண்டுபிடிச்சி கொண்டிருக்கீங்க சூப்பர் அது இது அமெரிக்கா பாராட்டி தள்ளாங்க இதுக்கப்புறம் ஈரான் சும்மா இருக்குமா ஈரான் என்ன பண்ணுச்சு ஈராக்கில் இயங்கிட்டு இருந்த அமெரிக்க இராணுவத்தோட பேசஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க அவ்வளோ மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க அந்த யூஎஸ் பேசஸ் மேல ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் யார் என்னென்னா பார்க்கறது கிடையாது எங்களை சார்ந்து நீங்கள் எதுனா அடிக்கிறீங்களா நீ அமெரிக்கா இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி திருப்பி நாங்கள் அடிப்போன்ற மாதிரி தான் அவங்களோட ஈரானோட அப்ரோச் அப்போதுலேருந்து இப்போ இருக்குமே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இஸ்ரேல் இன்னொரு வாட்டி ஒரு வேலையை காமிச்சதுங்க இதே ஈரானோட நியூக்ளியர் வளர்ச்சி இருக்கில்ல இதில் முட்டுக்கட்டை போடுற மாதிரி அதாவது மோசன் ஃபக்ரிசாதே ஸ்கிரீனில் தெரிகிறாரு அந்த பேர்ஸன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்க ப்ராசஸ் இருக்குல்ல அதோட மாஸ்டர் மைண்டு அப்பேற்பட்ட இந்த நபர் சார்ந்து எப்படியோ தகவல்களை இஸ்ரேல் திரட்டிடுச்சு இந்த ஸ்பை இன்ஃபர்மேஷன் சார் திரட்டின கையோடு இவரையும் போட்டு தள்ளிட்டாங்க இஸ்ரேல் ஈரானோட நியூக்ளியர் பவருக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ எல்லாரையும் பிடிச்சி போடுன்ற மாதிரி தான் இஸ்ரேலோட அப்ரோச்சாக போய் இருந்துச்சு இஸ்ரேலை இந்த விவகாரத்தில் ஈரான் கடுமையாக சாடிச்சுங்க இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை தொடர்ந்து இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ உன் கண்ட்ரியில் அது சரி இதில் நாங்கள் பண்ணால் தப்பா நாங்கள் நியூக்ளியர் பவர் கேப்பபிள் கண்ட்ரி இருக்கக்கூடாதானே ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில வார்த்தை போர் வலுத்துச்சு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக கொடுக்க பாருங்க இப்போ சொல்லுங்கள் நீங்கள் ரைசி இறந்தது விபத்தா இல்லை சதியா உங்களோட கண்ணோட்டம் என்னவா இருக்குது ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்க மட்டும்தான் கேட்குறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணிருந்தோம் ஏன்னா அந்த கண்டென்ட் அந்த மாதிரி அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்துருந்தோம் நிறைய பேரும் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ நான் பெனிஃபிட்டா இருக்கேன் நல்லா இருக்கு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு அந்த நம்பிக்கையின் பேர் தான் இந்த ப்ராடக்ட் வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புறேன் மா நேச்சுரல் பர்சன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் இது ஆக்சுவலா நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட் சுமகமற்ற தாம்பத்தியமா இருக்கட்டும் குழந்தையின்மை பிரச்சனையா இருக்கட்டும் இது சேர்த்து ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது இது வரைக்கும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாகப் போகிற போற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும் நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம் இதனால் ஏற்பட்ட தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளை கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு பவுடர் ஃபார்மட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைன்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்கள் டயல் பண்ணிக்கலாம் அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த இன்டர்வியூ பார்த்து பிற்பாடு நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்காமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்